Missing someone. 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 Missing உப்பு இருக்கு, மிளகாய் இருக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, மத்து பெருஞ்சீரகம், இவ்வளவு தான் இதுக்கு பாவிக்கிறோம். மற்ற கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இவ்வளோத்த வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த சாப்பாடு நாங்கள் சிறு வயதில் சாப்பிட்டோம். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மாக்கள் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்றது ஊரில் அந்த சாப்பாடு தான் இது. நான் இது ஒன்று கஷ்டப்பட்டுனா நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீ பாருங்கள், அதுக்குள்ளேயே வெங்காயத்தை தூக்கி போட்டாச்சு, மிளகா, கருவேப்பிலை, உப்பு. உப்பு கொஞ்சம் நீங்கள் நல்லா உப்பு தெரிகிற மாதிரி நீங்கள் போடணும், வாய்க்கு தெரிகிற மாதிரி. இந்த இது மற்றது எண்ணெய். எண்ணெய் எந்தளவு இருக்குண்டு இனி அடுப்பில் வைக்கிறதா. இப்போ அடுப்பில் வச்சு மூடியாச்சு. சிந்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் விட்டு திரும்ப இருக்கா சிண்டி விட்டீங்கட. சரி, கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டியதில்லை. இது சும்மா கொஞ்ச நேரத்துலேயே சமையல் முடிஞ்சிடும். இறைச்சியை பார்ப்போம் பாருங்க. நாங்கள் தண்ணி விட இல்லை பாருங்க. அந்த இறைச்சி கழுவுன இறைச்சி தானே, அந்த இறைச்சியில் இருந்த தண்ணி தானே அது. அப்படியே கிடந்து அவிஞ்சி தண்ணியெல்லாம் வத்திடும். வத்தவே நீங்கள் இறக்குறீங்கன்ற சரி. இது பாருங்க, இந்த நிறம் தான் உங்களுக்கு இப்படி தெரியுமே ஒளியே. ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். என்ன இந்த மிளகாயெல்லாம் கிடக்கிற மிளகாயெல்லாம் அப்படி கரைஞ்சி இந்த இறைச்சி தண்ணியெல்லாம் வற்றி நாங்கள் விட்டுருக்க எண்ணெய்க்கும் அந்த இறைச்சி இருக்கிற எண்ணெய்க்கும் அப்படி பொறிஞ்சி வரும். பொறிஞ்சி வர மாட்டோம். நீங்கள் மூடத்தை விட இனி அந்த இறைச்சி வந்தப்போ மூடத்தை விட சிந்தி கொண்டே இருந்தீங்கன்றா அது அப்படி ஃப்ரெண்டு வரும். நீங்கள் பாருங்கள் எப்படி அந்த அதில் இருந்து எண்ணெயிலே எந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா பொறிஞ்சிட்டு இப்படி இருந்தால் தான் அதில் சுவை வரும், நல்லாயிருக்கும். இது தயாரிப்பேன். நான் இப்போ உங்களுக்கு புளியானை எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். ஏன்னா நாங்கள் செஞ்சுருக்க உப்பு வரட்டலுக்கும் இதுக்கும் தான் நல்ல தோதாக இருக்கும் சாப்பிடைக்கல. வாங்க அதுக்கு என்ன நான் பாவிக்கிறோம்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மிளகு எவ்வளோ மிளகு உண்டு. இவ்வளோ மிளகு போட்டு இடிக்கணும். மிளகு, வெள்ளைப்பூடு, இது மற்றது. நாங்கள் இங்கே தேங்காய் பால் நாங்கள் பாவிக்கிறது இல்லை, அதனால் இந்த இதில் இதுக்கு ஒரு க்ரீமாக இருக்குது, இதை பாவிச்சுக்குவோம். புளியும் வந்து நாங்கள் புளி இப்படி வாங்கி வச்சுருக்கோம். இது புளியும் பாவிக்கிறது. முதல் மிளகு ஒரு நல்லா இடிக்காதீங்க, சும்மா நொறுக்கி விட்டீங்கன்னா சரி. இதுக்கு
இதுல பாருங்க போட்டு இடிக்கிற பொருள்ல பாருங்க முளகும் சின்ன ஜீரகம் போட்டு இடிக்கிறோம் நல்லா இடிபட கூடாதுன்றதால தான் இப்படி செய்றோம் இடிச்சாச்சு இந்த வெள்ளை பூட பாருங்க நாங்க எப்படி வச்சிருக்கோம்னு உரிக்காம நீங்க போட்டு இடிங்க அப்பதான் அது நல்லா இருக்கும் வெள்ளப்பூட நல்லாவும் இடிக்க தேவையில்லை நீங்க எவ்வளவு கூட வைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வெள்ளப்பூட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் பானை இடிச்சதே அள்ளி இருக்க போட்டுட்டு நாங்க தேவையானதெல்லாம் கலந்து அப்படியே புளியானதை அடுப்புல அதுக்கு வைக்க வேண்டியது இப்போ புளி புளி பாருங்க இவ்வளவு பாய்க்கிறோம் ரெண்டு கரண்டி போட்டிருக்கோம் உப்பு பாருங்க இந்த உப்பு இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இது கிமாலியா உப்பு இப்ப பாருங்க பால் விடுறோம் நாங்க இது தேங்காய் பாலும் விடலாம் ஊர்ல என்ன தேங்காய் பால்ல செய்வாங்க இங்க நாங்க தேங்காய் பால்ல செய்யறது இல்ல செய்யறது தான் இது இந்த பால் பாய்க்கிறது பாருங்க அந்த புளியானதுக்கு சட்டி பாருங்க சட்டி சட்டி சூடாகிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் சரி புளியானது சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டாச்சு இப்போ அந்த புளியானது கரைச்சி வச்சிருக்கிறது என்னென்னு பாருங்கள் சின்ன ஜீரகம் வெள்ளைப்பூடு மிளகு புளி மற்றது இந்த பால் இவ்வளோ தான் கலந்து வச்சுருக்கோம் நாங்கள் இதுக்குள்ள பாருங்கள் கடுகு சின்ன ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை எங்கள் சொந்த பந்தங்கள் வேட்டையாடி விளையாடி காட்டில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு தான் அது அதை தான் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு அருமையாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த நாங்கள் வச்சிருக்க புளியானம் அதுவும் சேர்ந்ததுண்டா அந்த மாதிரி இருக்கும் அளவாக இருக்குது உப்பு எல்லாம் இருக்குது அந்த உப்பு கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும் வாய்க்கு
அதே மாதிரி உரைப்பும் அப்படி இருக்கும். அதை சாப்பிட்டு நீங்கள் புளியானத்தோட கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.